நார்மல் சிக்கன் பிரியாணி அது ஒரு ஃபீல் அப்படின்னா தொக்கு பிரியாணினா கூட இப்பரா பிரியாணி தொக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காலத்தில் ஸ்கின்னோடய நல்ல வெயிட்டாக இருக்குது கையில் பிடிக்கிறதுக்கே நல்லா தாஜ் அளவு சாப்பிடும் போது பிரியாணியோட டேஸ்ட்டை குறைய சொல்ல முடியாது பட்டாக தான் இருக்குது. ஒரு மினிட் பிரியாணி போர்டல் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு ஒரு மணி வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக திருச்சியில் வந்து நிறைய மினி பிரியாணி வந்துருச்சு. ஆனால் வந்து எல்லாரும் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா பிரியாணி கொடுக்குறாங்க. அதுலேயும் தான் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, தென் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா தொக்கு பிரியாணி கொடுக்குறாங்க. அதே அந்த பாஸ்மதி க
பிரியாணி சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி இருந்தாலும் அது சென்னை ஸ்டைல் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோம். பட் இது கிடைக்காதான்னு யோசிச்சிருந்தோம் ரொம்ப நாளாக, இன்னைக்கு கிடைக்கிது. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன். வச்சோம்னா இப்போ தான் கடை வந்தது, ஆட்டோ வந்தது. ஸோ மாண்டே சாட்லாம் பாருங்கள், ட்ரை பண்ணி சொல்கிறேன். வச்சுருந்த வீடியோ ரூட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ரெண்டு பிரியாணி வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தொக்கு பிரியாணி. ஆக்சுவலாக இது இப்போ வந்து சென்னை அண்ட் பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கிறது. தென் அவங்களோட சிக்கன் பிரியாணி குவான்டிட்டி வைஸ் பாருங்களேன், ஒரு 100 ருபீஸ்க்கு வந்து நல்லா ஒர்த்தான ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. வித் எக்கோட தராங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா. க்ரௌட பார்த்திங்கன்னா தெரியும், கடத்த வந்து 2 நாள் தான் ஆகுது. இல்லை நம்ம பாய்ஸோட பவர் தான், செம்ம க்ரௌடாக இருக்குது. ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன வந்து தால்ச்சான் ரைத்தா ரெண்டுமே வாங்கலை, சரிங்க வாங்கிட்டு வந்துடுறோம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சிக்கன் பிரியாணி தால்ச்சான் ரைத்தா வாங்கியிருக்கோம். இருங்க வரேன், நல்ல ஒரு லெக்கு பிரியாணி பாருங்களேன், நல்ல குவான்டிட்டி, தட்டு ஃபுல்லாக இருக்குங்க, பரவாயில்ல, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது பார்க்குறதுக்கு வந்து, குவான்டிட்டி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ பிரியாணி ட்ரை பண்ணுவோமா? எஸ் நல்ல ஒரு ரொம்ப குழக்கம் இல்லாமல் நல்ல ஒரு லைட்டாக ஒரு அப்படியே ட்ரையான பிரியாணி மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி சாப்பிட்றதுக்கு, நல்ல மசாலா ஒரு மாதிரி மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து ரிச்சாக தான் இருக்குது, பட் ரொம்ப அதிகமாக போயிடாமல் ஒரு ஃப்ளாட்டான பிரியாணிக்கு கொஞ்சம் கீழே இருக்குது. லைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டிலான பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. பக்கத்தில் வந்து அவங்களோட தாழ்ச்சியாக இருக்குங்க. எஸ் இதோட பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். நாங்கள் எத்தனை மணிக்கு வந்தோம்? ஆக்சுவலாக 8:30 வந்த மாதிரி இருந்தா, 8:30 நாங்கள் 8 மணிக்கு வந்தால் கடை 8:30 வந்தது, கடை வரல ட்ரக்கு வந்தது. ஸோ அப்போ அப்போ வந்தோன்னு வந்த கும்பல் தான் இந்த இந்த க்ரௌடு வந்து குறையவே இல்லைங்க, அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது பிகாஸ் ஆஃப் பாய்ஸ் பவர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க தாழ்ச்சியோட ட்ரை பண்ணுறேன். ஓ தால்ச்சா வந்து பட்டாசா இருக்குங்க, சூப்பரான ஒரு தால்ச்சா, ப்ராப்பரான தால்ச்சா. இது பெரிய புளிப்பு இல்லை, பட் அதுக்கு ஆப்டா இருக்கு. ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வச்சு விட்டு ஒரு பைட்டு போவோம். இந்த மாதிரி சிக்கன்ல எடுக்கணும்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட் பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல மேட்ச். இந்த தால்ச்சாவும் சரி ரைத்தாவும் சரி அப்படியே டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டாமினேட் பண்ணல, கரெக்டாக இருக்குது. ஃப்ளாட்டாக சிக்கன் லெக் பீஸ் அவங்களோடது. ஸோ நல்ல லெக். ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து அந்த லெக் எடுக்கிறதுங்களா, அப்போ வந்து கட் ஆகிடுது ஒரு சில லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வண்டிங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சூப்பரான பெரிய பெரிய லெக்காக கிடைக்கும். இதுவும் பெரிய லெக் தான், கொஞ்சம் மேலே இருந்தது காணா போச்சு. நல்லா ஹோல்சமாக இருக்குது, பெரிய லெக்காக இருந்தது நல்ல விஷயம், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த பீஸோட வச்சு பிரியாணி ஒரு போயிட்டு போகலாம். இங்கே வாங்க, லைட்டாக எக் இருக்கு, எக் விட்டா பார்த்தீங்களா, எக்கு தால்ச்சா இப்படியே லைட்டாக வச்சு
ஹோல்சமாக ஒரு பைட்டு போகலாம். வாரியவா, தால்ச்சாலோ சாப்பிடும் போது பிரியாணியோட டேஸ்ட்டை குறைய சொல்ல முடியாது. பட்டாக தான் இருக்குது, தால்ச்சா தான் மெயின் மேட்ரு இந்த பிரியாணிக்கு. தென் பீஸும் தென் இந்த குவான்டிட்டிக்கு 100 ருபீஸ்க்கு ஒரு சஃபிஷியன்டான சூப்பான பிரியாணி நைட் டைமில். தென் இவங்களோட தொக்கு பிரியாணி இருக்குது, நான் போட்டு போகிறேன் பார்த்தீங்களா. தொக்கு பிரியாணி லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஷார்ட் எடுத்தோமா, அதில் வந்து கொஞ்சம் காணப்போயிருக்கும். தொக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா வந்து இது வந்து எம்டி பிரியாணி கொடுத்துருவாங்க, அதில் ஒரு முட்டை வச்சு. தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெக் பீஸோட சேர்ந்த தொக்கு. ஆக்சுவலாக சென்னையெலாம் ரொம்ப நாள் ஃபேமஸாக இருந்துங்க பிரியாணி, சென்னை அண்ட் பாண்டி அப்படிலாம். பட் இங்கே வந்து அந்தளவு ஃபேமஸ் கிடையாது, இப்போ இவங்க உடனுட்டாங்க, இல்லை ஃபேமஸாக நினைக்கிறேன் பார்ப்போம். ஸோ தொக்கோட சேர்த்து 15 பிரியாணி அடிப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா சூடாக இருக்குங்க சாப்பிட்றதுக்காக தான் அந்த இந்த நைட் டயத்தில் வந்து சுட சுட பிரியாணி கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிடைக்குது நமக்கு, இத்தனை வந்து பாஸ்மதி கிடச்சிருந்தது, இப்போ சீரக சம்பவம் கிடைக்குது. வா நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த தொக்கை பார்த்தோன்னா நல்லா காரமாக இருக்கும்னு சொல்லி நினச்சேன். பட் அந்த மாதிரில தக்காளியோட ஃப்ளேவர், தக்காளி வெங்காயத்தெல்லாம் போட்டு வணக்கிட்டு அதில் வந்து சிக்கன் பீஸை போட்டு அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆசை வந்து பாருங்களேன், அது ஃபுல்லாக போட்டு பிணைகிறேன், அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இங்கே சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணியா அப்படின்னு நினைக்குவாங்க சில பேர் வந்து, மட்டன் தான் சாப்பிட சிக்கன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொக்கு பிரியாணி ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. வித்தியாசமாக இருக்குது. ஸோ லெக் பீஸ் இருக்குது பாருங்க, நான் சொன்ன தெரியுமா நான் ஒரு சில பீஸ் கட்டாயிருன்னு சொல்லிட்டு, இந்த பீஸ் கட்டாக ஃபுல் பீஸ் இது, ஸ்கின்னோடய நல்ல வெயிட்டாக இருக்குது கையில் பிடிக்கிறதுக்கே நல்லா. ஸோ ட்ரை பண்ணுவோமா அது. கிரேவிலேருந்து ஒரு சிக்கன் பீஸ் போட்டுருவாங்க, சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் அதே மாதிரி தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. இதை இதோட பீஸ் நிறைய பேர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை எடுத்து தேனில் வச்சுட்டு அப்படியே ட்ரை பண்ணலாம். நார்மல் சிக்கன் பிரியாணி அது ஒரு ஃபீல் அப்படின்னா, தொக்கு பிரியாணினா கூட இப்பரா பிரியாணி தொக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காலத்தில். பட் சாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா எங்கே என்ன முடிச்சேன்னா ரொம்ப நேரமாக நின்றுருந்தோம் பிரியாணி கண்டி, எதனாலனா வந்து ஷார்ட் கரெக்டாக வரணும் அப்படிங்கிற ஷார்ட் எடுத்ததுனால அடையாச்சு. ஸோ உங்கள் கும்பலை பாருங்கள், அந்தளவு பிரியாணி நல்லா இருக்கனால தான் அவ்வளோ கும்பல வராங்க. ஸோ எங்களுக்கு மாதிரி பிரியாணி பிடிச்சிருக்கு, நான் கூட தொக்கு பிரியாணிலாம் பெருசாக அக்செப்ட் பண்ணல. பட் இதுவும் சாப்பிட்றது நல்லா இருக்குது, நார்மல் பிரியாணி சாப்பிட்றது நல்லா இருக்குது. 100 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு குவான்டிட்டி பிரியாணி, இது ஒர்த்தபிள் டேஸ்ட்டோட நல்லா இருக்குது. லைக் வந்து திருச்சி நிறையா பிரியாணி வந்துருக்கு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம். பட் நமக்கு ஏற்ற மாதிரி இப்போ பாஸ்மதி இல்லாமல் இந்த சீரக சம்பாவை கொடுத்தது ரொம்பவே பசி கேட்கும் போதே நல்லா இருந்தது, சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸாக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, ரயில்வே ஜங்ஷன் போகிற வழி இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி பில்டிங் இருக்கும். எல்ஐசி பில்டிங்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 8:30 வராங்க, 8 to 8:30 வந்துருவாங்க. ஒரு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க, டிபெண்ட்ஸ் அப்போ அந்த குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா ஒரு மணி வரையும் இருப்பாங்க. இது மேக்ஸிமம் ஒரு 11 to 12 இருக்கும் சொல்லி நினைக்கிறேன். வந்து கமெண்ட் தமிழாங்க அரைந்த மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.